நான் முத முதல்ல சென்னைக்கு வந்தது ஒரு ஜாப் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்காக. அப்போ பார்த்தீங்கன்னா நான் வேறு சென்னைக்கு ரொம்ப புதுசு, என்னை சுற்று சுற்றுன்னு சுத்த விட்டுட்டாங்க. நாம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னா நிறைய வழிங்க இருக்கும். அதில் ஒரு வழியில் போனால் நாம் சீக்கிரம் போய் சேர்ந்துடலாம், இன்னும் சில வழிகளில் போனோம்னா நமக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். நாம் தான் எந்த வழியில் போனால் சீக்கிரம் போய் சேருவோம்னு கணக்கு பண்ணி சரியாக போகணும். சரி, இதை எதுக்கு நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னு யோசிக்கிறீங்க? ஏன்னா இன்னைக்கு டாப்பிக்கே இதை பற்றி தான். சரி வாங்க, அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். நான் இன்டர்வியூ அட்டன் பண்ண வேண்டிய பஸ் ஸ்டாப்பில் கரெக்டாக இறங்கிட்டேன். ஆனால் எனக்கு அதுக்கப்புறம் எப்படி போகிறதுன்னு தெரியல. நானும் பஸ் ஸ்டாண்டில் சுற்றி பார்த்தேன். அங்கே ஒரு பெரியவர் நின்றுட்டு இருந்தார். அவர்கிட்ட போயிட்டு, ஐயா இந்த அட்ரஸுக்கு எப்படி போகணும்னு கேட்டேன். அவரும் வழி சொல்லிட்டாரு. அந்த பெரியவர் என்ன வழி சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் நேராக நடந்து போயிட்டு 3வது தெருவில் ரைட் கட் பண்ணணும்னு சொன்னார். அப்புறம் மறுபடியும் 200 மீட்டர் நான் நேராக நடந்தேன்னா நான் இன்டர்வியூ அட்டன் பண்ண வேண்டிய கம்பெனியை போய் சேர்ந்துடலாம். இப்போது இந்த பெரியவர் சொன்னதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்குது. அந்த ரெண்டு முக்கியமான விஷயத்தில் முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3வது தெரு 200 மீட்டர்னு சொல்லப்படுற டிஸ்டன்ஸ். அடுத்து 2வது முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேராக போகணும், ரைட்டில் திரும்பணும்னு சொல்லப்படுற டிரெக்ஷன். இப்படி ஒரு விஷயத்தை அதோடைய மேக்னிடியூட் அதாவது எண்ணளவு அண்ட் டிரெக்ஷன் அதாவது திசையோட சேர்த்து சொல்கிறது தான் நாம் வெக்டர்னு சொல்கிறோம். இப்போ நாம் இதை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 2D பிளேனை இமேஜின் பண்ணிக்கலாம். இப்போ திசைகளை பொறுத்தவரை நாம் எப்படி வேணால் போகலாம். இப்போது நேராக முன்னாடி போகலாம், இல்லைனா பின்னாடி போகலாம், வலது பக்கம் போகலாம், இல்லைனா இடது பக்கம் போகலாம். இப்போ நாம் எக்ஸ் ஆக்சஸ் அண்ட் ஒய் ஆக்சஸை இமேஜின் பண்ணிக்கலாம். முதல்ல நாம் ஒய் ஆக்சஸை எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் முன்னாடி நேராக போனீங்கன்னா ஒய் ஆக்சஸுடைய பாசிட்டிவ் சைடில் போகிறீங்கன்னு அர்த்தம். அதுவே பின்னாடி போனீங்கன்னா ஒய் ஆக்சஸுடைய நெகட்டிவ் சைடில் போகிறீங்கன்னு அர்த்தம். அடுத்து நாம் எக்ஸ் ஆக்சஸை எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் வலது பக்கம் போனீங்கன்னா எக்ஸ் ஆக்சஸுடைய பாசிட்டிவ் சைடில் போகிறீங்கன்னு அர்த்தம். அடுத்து இடது பக்கம் போனீங்கன்னா இப்போ நீங்கள் எக்ஸ் ஆக்சஸுடைய நெகட்டிவ் சைடில் போகிறீங்கன்னு அர்த்தம். இப்போ நாம் தரையில் நடக்கிற மூமெண்ட்ஸை குறிக்கிறதுக்கு எக்ஸ் ஆக்சஸ் அண்ட் ஒய் ஆக்சஸில் சொல்கிறோம். ஆனால் நான் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிற கம்பெனி பார்த்தீங்கன்னா 5வது மாடியில் இருக்குது. இங்கே என்ன பண்ணுவோம்? ஸோ இங்கே தான் நான் உயரத்தை குறிக்கிறதுக்கு ஜெட் ஆக்சஸை யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் இப்போது மேலே போனேன்னா ஜெட் ஆக்சஸுடைய பாசிட்டிவ் சைடில் போகிறேன்னு அர்த்தம். அதுவே கீழே வந்தேன்னா ஜெட் ஆக்சஸுடைய நெகட்டிவ் சைடில் வரேன்னு அர்த்தம். இப்போது இந்த எக்ஸ் ஆக்சஸ், ஒய் ஆக்சஸ் அண்ட் ஜெட் ஆக்சஸ் இது எல்லாம் குறிக்க நாம் ஐ கேப், ஜே கேப் அண்ட் கே கேப்ங்கிற யூனிட் வெக்டர்ஸை யூஸ் பண்ணுவோம். இதோட மேக்னிட்யூட் அதாவது அளவீடு எப்பயுமே 1 தான் இருக்கும். இதில் ஐ கேப்புங்கிறது எக்ஸ் ஆக்சஸ்லையும், ஜே கேப்புங்கிறது ஒய் ஆக்சஸ்லையும் அண்ட் கே கேப்புங்கிறது ஜெட் ஆக்சஸ்லையும் இருக்கிற யூனிட் வெக்டர்ஸ். இப்போ நம்ம கதையில் ஒரு யூனிட்டுங்கிறத 1 மீட்டர்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்மளுடைய முதல் இன்ஸ்ட்ரக்ஷன் நேராக 3வது தெரு வரை போகணும். ஒரு ஒரு தெருக்கும் இடைப்பட்ட தூரம் 100 மீட்டர் இருக்கும். ஸோ 300 மீட்டர் இந்த டிரெக்ஷனில் போகணும். இதை 300 ஜே கேப்னு சொல்லலாம். அப்புறம் அங்கே வலது பக்கம் திரும்பி இன்னொரு 200 மீட்டர் நேராக போகணும். இது எக்ஸ் ஆக்சிஸில் பாசிட்டிவ் சைடில் இருக்குது. ஸோ இதை நாம் 200 ஐ கேப்னு எழுதலாம். இப்போது அந்த பில்டிங்கில் 5வது மாடியில் தான் நான் போக வேண்டிய கம்பெனி இருக்குது. ஒரு ஃப்ளோரோட ஹைட் 5 மீட்டர் இருக்கும். ஸோ 5 × 5 = 25 மீட்டர் ஜெட் ஆக்சிஸில் பாசிட்டிவ் சைடில் போகணும். இதை 25 kcapனு எழுதலாம். இப்போ நான் ஆரம்பித்த இடத்துலேருந்து கம்பெனி இருக்கிற இடம் வர குறிக்கிற வெக்டரை 200 ஐ கேப் ப்ளஸ் 300 ஜே கேப் ப்ளஸ் 25 kcapனு சொல்லுவோம். இதுதான் நம்மளுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர். நாம் எந்த வழியில் போனாலும் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் மட்டும் மாறவே மாறாது. இது ஏன் எப்படின்னு இப்போ பார்க்கலாம். நான் என்ன பண்ணேன், அவர் சொன்ன 3வது தெருவில் கட் பண்ணாமல் 2வது தெருவிலையே கட் பண்ணேன். அப்புறம் குழம்பி போய் ரொம்ப தூரம் சுற்றினேன். ஆனாலும் என்னோடய டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் மாறலை. அது எப்படின்னா, முதல்ல நான் 2வது ரைட்டில் திரும்பினதுனால ஒய் ஆக்சஸுடைய பாசிட்டிவ் சைடில் 200 மீட்டர் போயிருந்தேன். ஸோ இதை நாம் 200 ஜே கேப்னு சொல்லுவோம். அப்புறம் ரைட் எடுத்து 300 மீட்டர் போனேன். இது எக்ஸ் ஆக்சஸுடைய பாசிட்டிவ் சைடில் இருக்கிறதுனால 300 ஐ கேப்னு எழுதிக்கலாம். அப்புறம் திருப்பி பாசிட்டிவ் ஒய் டிரெக்ஷனில் 100 மீட்டர் போனேன். ஸோ இதை
100 ஜே கேப்னு போட்டுக்கலாம். அடுத்து நான் போக வேண்டிய பில்டிங் இடது பக்கம், அதாவது நெகட்டிவ் எக்ஸ் சைடில் 100 மீட்டர் தூரத்தில் இருந்துச்சு. அதனால இதை -100 ஐ கேப்னு எழுதிக்கலாம். அப்புறம் கடைசியா பில்டிங்கில் 5வது மாடிக்கு போகிறதுக்கு பதிலாக 7வது மாடிக்கு போயிட்டேன். அப்போது 35 மீட்டர் ஜெட் ஆக்சிஸில் பாசிட்டிவ் சைடில் போனேன். அதை 35 கே கேப்னு எழுதிக்கலாம். அப்புறம் என்ன, மறுபடியும் நான் 2 மாடி கீழே இறங்கி வர வேண்டியதாக இருந்துச்சு. இப்போ நான் கீழே வந்ததுனால ஜெட் ஆக்சிஸில் நெகட்டிவ் சைடில் வந்திருக்கேன். ஸோ இதை -10 கே கேப்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த ஈக்குவேஷனில் 300 ஐ கேப்பில் இருந்து 100 ஐ கேப்பை சப்ராக்ட் பண்ணணும். அப்புறம் 200 ஜே கேப் கூட 100 ஜே கேப்பை ஆட் பண்ணணும். அடுத்து 35 கே கேப்லேருந்து 10 கே கேப்பை சப்ராக்ட் பண்ணணும். இப்படி பண்ணோம்னா நமக்கு ஃபைனலாக முதல்ல வந்த அதே டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் வேல்யூ தான் வரும். நான் போகிற வழி வேறு வழியாக இருந்தாலும் கிடைக்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் ஒரே மாதிரி தாங்க இருக்கும். எப்படி, சூப்பர் இல்லையா? சரி, இன்னைக்கு உங்களுக்கு இந்த வீடியோவில் IJK காம்போனன்ஸை யூஸ் பண்ணி எப்படி வெக்டர்ஸை ரெப்ரசென்ட் பண்ணணுன்றது நல்லாவே புரிஞ்சிருக்கும். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட நாம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பை.